அனைத்து தனுஷ் ராசிகளுக்கும் வணக்கம். இது நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல், நான் உங்கள் சதீஷ்குமார். இன்னும் யாரும் நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலையோ அவங்க எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணா நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தனுஷ் அண்ணாவுடைய 44வது திரைப்படம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் வந்து வெளியாகிடுச்சு. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனர் யார் அப்படின்ற ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருந்தது. எல்லாருமே வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க, நம்ம தனுஷ் அண்ணா நடிக்க போறாரு. ஆனால் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம தனுஷ் அண்ணாவை வச்சு யாரடி நீ மோகினி, குட்டி, உத்தம புத்திரன் இந்த மாதிரி சூப்பரான திரைப்படங்களை மித்ரன் ஜவஹர் இவர் தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணாவை வந்து இயக்க போறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய கதை, திரைக்கதை மற்றும் வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணா ஏற்கனவே எழுதிட்டாரு. இதனால மித்ரன் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இயக்க மட்டுமே உள்ளார். சினிமா பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் வரத்து இது ஒன்றும் புதுமையான விஷயம் இல்லை. MGR-லேருந்து கமல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அரசியலில் வந்து ஈடுபட்டுட்டாங்க. இப்போ தளபதி விஜய் கூட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகை தனுஷ் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போகணும் அப்படின்னு பிரபல நடிகை அமீரா தஸ்தூர் பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அவங்க கலந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, உங்களுடன் நடித்த நடிகர்கள் நடிப்பை தவிர வேறு எந்த துறையில் வந்து அவங்க போகலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நடிகர் தனுஷ் கண்டிப்பாக அரசியலில் களமிறங்கலாம், ஏனென்றால் அவருக்கு அரசியலை பற்றி நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமீரா தஸ்தூர். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணா கூட அநேகம் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம தனுஷ் அண்ணா அரசியலுக்கு வரலாமா இல்லை வேணாமான்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கார்த்திக் நாயன் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து ஒரு திரைப்படம் வந்து நடிக்க போகிறாரு. இந்த திரைப்படத்துடைய டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் வந்து இசையமைக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து ரெண்டு பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. நம்ம தனுஷ்னா இதுவரைக்கும் எழுதின பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெகா ஹிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் பாடலாசிரியர் விவேக் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை வந்து எழுத போகிறாரு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெர்சல், சர்க்கார், பிகில், பேட்டா, தர்பார் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுதியிருக்காரு. ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷனாவுடைய பாடலை பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்க்கப்படும் அப்படின்னு வந்து ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. நீங்கள் நம்ம தனுஷனா எழுதுன அந்த ரெண்டு பாடல்களுக்காக எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே வந்து நம்மளுடைய தனுஷ் ஃபேன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால்